ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ராக்கி பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி சாப்பிட்ற கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் சேர்த்துறாங்க, அந்த கெமிக்கல்னால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நீங்க இருக்க வீடியோ பார்ப்போம். கூல்ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அதிகமாக காணப்படுது. எங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மளிகை கடைக்கு போனீங்கனாலும் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பார்ட்டி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு, வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்து அந்த மாதிரி ஒரு இடத்துல போறப்ப இல்லாட்டி வேற ஏதாச்சும் மாலில் இந்த மாதிரி வெளியில எங்கே போனாலும் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஓகேங்களா, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அதிகமாக சாப்பிட்டோம்னாலோ இல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் எதுவும் பயங்கரமாக சாப்பிட்டோம்னாலோ நம்ம வயிறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பி போய் நம்மளுக்கு ஜீர்ணம் ஆகாமல் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடித்தோம்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அப்போ தான் தப்பு பண்ணுறோம். இந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி நம்ம குடிக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்போதைக்கு வந்து ஜீர்ணம் ஆயிருது இல்லைன்னு சொல்லல, ஆனால் இது வந்து உள்ளார போய் ஒரு ஆசிடுங்க, இந்த கூல்ட்ரிங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார போய் ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற குடலையெல்லாம் வெந்து போயிருங்க, அந்த அளவுக்கு ஒரு ஆசிடுங்க. எப்படி இது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நீங்க வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளோர்லாம் தொடப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு கெமிக்கல் ஊற்றி ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் ஊற்றி அந்த டிவிலெலாம் காமிச்சாங்க நிறைய கெமிக்கல் இந்த ஃப்ளோர் தொடக்கிறதுக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் ஊற்றி வீட்டை தொடப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கெமிக்கலுக்கு இருக்கிற விஷத்துக்கு ஈடானது இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல இருக்க விஷங்க, அந்த அளவுக்கு இதுல வந்து அந்த ஆசிட் தன்மை இருக்குங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமா சாப்பிட்டோம்னா உள்ள இருக்க குடல்லாம் வெந்து போயிருங்க, அந்த அளவுக்கு இதுல வந்து பாய்சன் இருக்குங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெயில் காலம் வந்ததுனாலே பாத்தீங்கன்னா இளநி இந்த பதனி நொங்கு கல் இந்த மாதிரி உடம்புக்கு நல்ல விஷயம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். ஓகேங்களா, எப்ப இந்த கார்பரேட் கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளார வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சதோ பாத்தீங்களா இந்த ஐட்டம் எல்லாம் அழிஞ்சிருச்சுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா, இவங்க வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸுங்கிற இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, இவங்களே வந்து விளம்பரம் பண்ணுவாங்க, அதாவது எங்க ட்ரிங்க்ஸை குடிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தரும், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த விளம்பரத்தை கொடுக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு டிஸ்அபெக்டிக்ஸ் என்னது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, இதை வந்து யாருமே சொல்றது இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு அதாவது நாட்டு முறையில இருக்கிற அந்த தேனு அப்புறமேட்டுக்கு இந்த பதனி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நொங்கு இதெல்லாம் வந்து உடம்பு கெடுதல்னு இவங்க வந்து சொல்றாங்க. ஆனா இவங்க ட்ரிங்க்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாவை மட்டும் மாத்தி இதுல வந்து பாத்தீங்கன்னா நொங்கு ஃபிளேவர் கலந்துருக்குது, இதுல தேன் ஃபிளேவர் கலந்துருக்குது, இதுல வந்து எலுமிச்சை ஃபிளேவர் கலந்துருக்குது, இதுல வந்து இளநீர் ஃபிளேவர் கலந்துருக்கு, அந்த மாதிரி இவங்களே வந்து விக்கிறாங்க. இவங்களே இதை விஷன்னு சொல்லி மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க, இதை இவங்களே வந்து இல்ல இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நம்பர வைக்கிறாங்க. ஏன் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மறதிங்கிற ஒரு தேசிய வியாதி இருக்குங்க, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எதை வேணா நம்ம நாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்து விற்கலாம், இந்தியாங்கிற ஒரு பெரிய ஒரு நாடு, அந்த நாட்டுல வந்து நம்ம வந்து எதை வேணா கொண்டு வந்து எந்த ப்ராடக்ட வேணா விற்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விற்கிறாங்க. ஓகேங்களா, ஒருத்தங்க ரெண்டு பேர் இல்லைங்க, நிறைய பேர் விற்கிறாங்க, நம்ம வந்து ஒருத்தங்களை மட்டும் தப்பு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே எடுத்துங்க. ஓகேங்களா, ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஐட்டம் வந்து அதிகமா சாப்பிடுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இதுல வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. இவங்க ரெண்டு பேத்தையும் நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ஐட்டம் சாப்பிடறவோட இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் குடிக்கிறாரு பாத்தீங்களா, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொப்பை அதிகமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல கலக்கப்படுற ஒரு சில நச்சு பொருட்கள்னால தொப்பை அதாவது கொழுப்பு வந்து அதிகமாகும், உள்ளார இருக்க கொழுப்பு வந்து அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய வந்து நச்சு பொருள்கள் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல கலக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சோம்னா கேன்சரும் வருங்க. எப்படிரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, கார்மல் புற்றுநோயின்னு ஒரு புற்றுநோய் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோம்னா வருங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெத்திலிமிடாசோல்னு இந்த சொல்லப்படுற ஒரு கெமிக்கலை வந்து சேர்ப்பாங்க. இந்த கெமிக்கல் எதுக்கு சேர்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒவ்வொரு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கலர் வர்றதுக்கோசரம் இந்த கெமிக்கல் சேர்த்துறாங்க. இந்த கெமிக்கல்னால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்மல் புற்றுநோய்ங்கிற ஒரு கேன்சர் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த புற்றுநோய் இந்த மெத்திலிமிடாசோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளோட புற்றுநோயில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மெத்திலிமிடாசோல் கெமிக்கலை.
அது மட்டும் இல்லைங்க, இதனால வந்து பாத்தீங்கன்னா சரும ப்ராப்ளமும் ஏற்படும். அதாவது நம்ம ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த அந்த ப்ராப்ளமும் இதனால வரும். எப்படின்னு கேக்குறீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கெமிக்கல் சேர்க்கறாங்க, அதாவது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. இது வந்து ரொம்ப நாள் வர்றக்கோசரம், இப்ப 2 மாசம் 3 மாசம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லி பின்னாடி எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப நாள் வர்றக்கோசரம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கெமிக்கல் சேர்த்துறாங்க ஓகேங்களா. பாஸ்பேட்டுங்கிற ஒரு கெமிக்கலும் பாஸ்போரிக் அமிலங்கிற இந்த கெமிக்கலையும் வந்து சேர்க்கறாங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாம இருக்குது. அதாவது நம்ம குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வரும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிலரை பார்த்திருப்பீங்க, ஒரு 25-26 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு, பாத்தீங்கன்னா ஒரு 35-40 வயசு ஆன மாதிரி இருக்கும். இந்த இடத்துல லைட்டா சுருக்கம் விழுந்த மாதிரி, ஸ்கின்ல வந்து நிறைய அலர்ஜி இருக்க மாதிரி, இந்த மாதிரி ஒரு வயசு அதிகமா இருக்கிற மாதிரி காமிச்சு கொடுக்கும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இந்த கெமிக்கல்ஸ் தான் காரணங்க. அது மட்டும் இல்லைங்க, ஈரு ப்ராப்ளமும் வரும், அதாவது பல் ப்ராப்ளமும் வரும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா செயற்கை சர்க்கரைன்னு ஒரு கெமிக்கல், செயற்கை சர்க்கரையை வந்து சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில அமிலங்களையும் இதுல வந்து சேர்க்கிறாங்க, அதாவது அந்த டேஸ்டுக்கோசரம் ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல்லுல வந்து ஈர்க்கூச்சம் வரும், அதுக்கப்புறமேட்டிக்கு பல்லு ஆடுறது, அதுக்கப்புறம் சொத்தப்பல் வர்றது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெட்டோஸ்கள்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் வந்து அதிகமா சேர்த்துறாங்க. இது வந்து எதுக்கு சேர்த்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டேஸ்டுக்கோசரம், இனிப்பு தன்மை அதிகமா இருக்கிறங்கிறக்கோசரம், அந்த டேஸ்டுக்கோசரம் வந்து அந்த பிரெட்டோஸ்கள் சேர்த்துறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்ஃபின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் சேர்த்துறாங்க. அந்த கெமிக்கல்னால வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படுறது, ரத்த அழுத்தம், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த மார்பகத்துல கட்டி ஏற்படுறது, இதய துடிப்பு வந்து சீரற்று காணப்படுது, இதுக்கெல்லாம் வந்து இந்த காஃபின் சொல்லப்போற இந்த கெமிக்கல் சேர்க்கறதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோடியம், செயற்கை சர்க்கரை, அது மட்டும் இல்லைங்க காஃபின், இந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல் எல்லாம் சேர்க்கிறோம் பாத்தீங்களா. இதனால வந்து பாத்தீங்கன்னா இதை குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டா உள்ளார உடம்புக்குள்ளார போய் டைரக்டா வந்து நீர்ச்சத்தை, நம்ம உடம்புக்குள்ள இருக்க நீர்ச்சத்தை வந்து அட்டாக் பண்ணுங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீரிழிவு நோய் ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து ஒரு கெமிக்கல் வந்து சேர்க்கறாங்க, ஃபைசெப்டனல் ஏங்கிற ஒரு கெமிக்கல் சேர்த்துறாங்க. இது வந்து எதுக்கு சேர்த்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பூஞ்சை, அதாவது பூஞ்சையோ இல்ல ஏதாச்சும் ஒரு பாக்டீரியாவோ ஃபார்ம் ஆகாம இருக்கிறக்கோசரம் எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லயும் வந்து இந்த ஃபைசெப்டமல் ஏங்கிற ஒரு கெமிக்கலை வந்து சேர்த்துறாங்க. இது வந்து இந்த கெமிக்கல்னால வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிறப்ப இது வந்து ஸ்ட்ரைட்டா போய் நம்ம உடம்புல இருக்க விந்தணுவை வந்து ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணுதுங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ஆண்மை குறைபாடு ஏற்படுதுங்க. இதனாலதான் வந்து நிறைய பேர் ஆண்மை குறைபாடு ஏற்படுது, கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஆண்மை குறைபாடு ஏற்படுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இதுல வந்து சேர்த்துறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு குடிப்பாங்க, இனிமேட்டிக்காச்சும் வந்து நம்ம ஜாக்கிரதையா இருப்பாங்க. குடிக்க வேணாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நம்ம யாராச்சும் குடிக்கிறத பார்த்தா நம்மளுக்கும் வாங்கி குடிக்கணும்னு தோணும். அது இருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு குடிப்போம், அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி குடிங்க ஓகேங்களா. மாசத்துல ஒருக்க, 2 மாசத்துக்கு ஒருக்க அப்படி குடிங்க, ரெகுலரா குடிக்காதீங்க. அப்படி குடிச்சீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ராக்கி.